இன்று ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே கதறிக்கொண்டிருக்கிறது. நம் இன்பத்தில், நமது துன்பத்தில், நமது உணர்ச்சியில், நமது உள்ளங்களில் நிறைந்திருந்த ஒரு குரல் இன்று விதியின் சூழ்ச்சியில் கரைந்தது. சிலரது மறைவு நம்மை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கத்தில் ஆழ்த்தும். அது நமக்கு தெரிந்தவரின் மறைவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை. நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அருகில் இருப்பது போன்ற உணர்வு வந்த ஒருவரின் குரலாக கூட இருக்கலாம். ஆம், இன்று எஸ்பிபி என்னும் சகாப்த குரல் உலகில் தனது வாழ்க்கை பயணத்தை முடித்துவிட்டு மொத்தமாக இளைப்பாற சென்றுள்ளது. இசையின் குரலாய் இருந்து மறைந்த பாடும் நிலாவிற்கு திரையுலகம் மட்டுமின்றி உலகமே இன்று இரங்கல் பாடி வருகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் ஸ்டாலின், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர்கள் தனுஷ், விவேக், தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், இசையமைப்பாளர்கள் ஏ ஆர் ரகுமான், டி இமான், யுவன் சங்கர் ராஜா, பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். தனது நெருங்கிய தோழனான எஸ்பிபியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள உலக நாயகன் கமலஹாசன், அன்னையா எஸ்பிபி அவர்களின் குரலின் நிழல் பதிப்பாக பலகாலம் வாழ்ந்தது எனக்கு வாய்த்த பேறு, ஏழு தலைமுறைக்கும் அவர் புகழ் வாழும் என்று கூறியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், என்னுடைய குரலாக பல நாட்கள் நீ, உன் நினைவுகள் எப்போதும் உடனிருக்கிறாய் என்று தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கெல்லாம் ஒருபடி மேல் சென்ற கவிஞர் வைரமுத்து, ஆயிரம் காதல் கவிதைகள் பாடிய உனக்கு கண்ணீர் கவிதை வடிக்க வைத்து விட்டதே காலம், இசையை இழந்த மொழியாய் அழுகிறேன் என்று தனது இரங்கல்களை குமுறியுள்ளார். இந்தியாவின் பல்வேறு அரசியல் தலைவர்களும், பல்வேறு பிரபலங்களும், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தங்களது அபிமான குரலை கொண்ட நாயகனை எண்ணி கதறிக்கொண்டிருக்கிறது. அவரின் பாடல்கள் பல தலைமுறைகளை தாளாட்டும் என்பதில் ஐயமே இல்லை. நான் இசையமைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் இன்றைக்கே அண்ணன் எஸ்பிபி அவர்கள் உயிர் இழந்து விட்டார் என்று சொல்லும்போது உண்மையிலே தாங்க முடியல. என்னால் இதை வந்து, ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. பாலனின் குரல்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் கொரோனாவுக்கு கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு, அது வந்து அவருடைய குரலுடைய பிடிச்சது. அது கூட ரசிகர்கள் இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும்னு விட்டுட்டு போயிடுச்சு. காலம் ஏன் அவரை கூட்டிட்டு போச்சுன்னு தெரியல. சாகாவரம் பெற அமுதத்தை உண்டவர்கள் தான் தேவர்கள். இப்போ சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள். பாலில் தேன் கலந்தது அவருடைய குரல். பால் இருக்கும் வரை நிலைக்கும் அவரோட புகழ். மண்ணை விட்டு அவருடைய உடல் வளம் மறையலாம், ஆனால் மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட குரல் ஒழிக்கும். அந்த குரல் ஒரு நீங்காத குரல், அது ஒரு காந்த குரல், ஒரு கனிக்குரல். பார்த்தே இல்லை வர்ணிக்க இந்த இழப்பு, தாங்க முடியாத இழப்பு. கலை உலகத்தின் சார்பிலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இற வேண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். உலக உருண்டையில் எந்த புள்ளியை எடுத்தாலும் அங்கு ஒரு எஸ்பிபி ரசிகன் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் மட்டுமல்ல, ஒரு மகா மனிதர் கூட. இந்த உயரத்திற்கான பெருமை கூட அவரிடம் இருந்ததே இல்லை. இந்த உயரத்திற்கான கர்வம் அவரிடம் இருந்ததே இல்லை. மேடையில் பேசும்பொழுதும் சரி, தனியாக அவரிடம் பேசும்பொழுதும் சரி, அந்த பணிவை, அந்த கண்ணியத்தை வேறு யாரிடமும் நான் கண்டதே இல்லை. அவருக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்டல் டச். என்னுடைய முதல் படம் பாலச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும். ஒரு நடிகராக அவர் அதில் நடித்தார். அவருக்கும் அதுதான் நடிகனாக முதல் படம். அந்த படப்பிடிப்பின் இடைவெளிகளிலேயே நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம். அந்த நட்பு தொடர்ந்தது.
அடிக்கடி சந்திப்பு இல்லாமல் இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை சந்திக்கலாம், அல்லது எங்கேயாவது பார்த்தால் நின்று பேசிவிட்டு போகின்ற பழக்கமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அவருடைய இழப்பு என் குடும்பத்தில் நடந்த இன்னொரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு எஸ்பிபி இனி என்றோ. வணக்கம். என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல. ஏன்னா எஸ்பிபி ஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால் சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கி நம்மளை எல்லோரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நான் வேண்டுகிறேன். மறைந்தனையோ மகா கலைஞனே, சுரப்பதை நிறுத்தி கொண்டதா உன் தொண்டை அமுதம்? காற்று வெளியை கட்டி போட்ட உன் நாவை ஒட்டி போட்டதா மரணப் பசை? பாட்டுக்குயில் போனதென்று காட்டுக்குயில்கள் கதறுகின்றன. ஒலிப்பதிவு கூடங்களெல்லாம் ஓசை கொன்று எழுந்து நின்று மௌனம் அனுஷ்டிக்கின்றன. மனித குலத்தின் அரை நூற்றாண்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியவனே, மண் தூங்க பாடினாய், மலர் தூங்க பாடினாய், கண் தூங்க பாடினாய், கடல் தூங்க பாடினாய், நீ தூங்கும் ஒரு தாலாட்டை எவர் பாடியது? மனிதர் பாட வியலாதென்று மரணம் பாடியதோ? பொன்மேடை கண்டாய், பூமேடை கண்டாய், இந்த உலக உருண்டையை 30 முறை வலம் வந்து கலைமேடை கண்டாய், என் கவிமேடை கண்டாய், கடைசியில் நீ மண்மேடை காண்பது கண்டு இடிவிழுந்த கண்ணாடியாய் நெஞ்சு பொடி பொடியாய் போனதே பாலு. 40 ஆண்டுகள் என் தமிழுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்தவரே, இன்றுதான் என் பொன்மாலை பொழுது அஸ்தவன மலைகளில் விழுகிறது. என் சங்கீத ஜாதி முல்லை சருகாகி போகிறது. என் இளைய நிலா குழி குழி இறக்குகிறது. என் பனிமுழம் மகவனம் பாலைவனமாகிறது. காதல் ரோஜாவே கருகி போகிறது. என் வண்ணம் கொண்ட வெண்டிலா மரணக்கடலில் விழுந்து விட்டது. மழை துளியை மறக்காத சாதக பறவை போல் உன்னை நினைத்தே நான் இருப்பேன். ரோஜாக்களை நேசிக்கும் புல்புல் பறவை போல் உன் புகழையே நான் இசைப்பேன். முகமது ரஃபி, கிஷோர் குமார், முகேஷ், மன்னாடே, தியாகராஜ பாகவதர், டி எம் சவுந்தரராஜன் வரிசையில் காலம் தந்த கடைசி பெரும் பாடகன் நீ. உன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கங்கை வேண்டாம், காவிரி வேண்டாம், கிருஷ்ணா வேண்டாம், கோதாவரி வேண்டாம். உலகம் பரவிய உன் அன்பர்களின் ஜோடி கண்கள் வடிக்கும் கோடி துளிகளால் குளிப்பாட்டப்படுகிறாய் நீ. இதோ என்னுடையதும் 2. எஸ்பிபி சார் வந்து குழல் இனிதா யாழ் இனிதா என்ன, எஸ்பிபி சாருடைய குரல் தான் இனிதுன்னு சொல்லலாம். பெரிய இசைக்கலைஞர் மாத்திரல்ல, உலகத்துள்ள அத்தனை மொழிகளும் அவருடைய குரலுக்கு மயங்காத மனிதர்களே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வடக்கு, இப்படி அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அவருடைய பாடல்னா அப்படி மயங்குவாங்க, உருவாங்க. ஒரு செகண்டில் வந்து 1000 நகாசு பண்ணக்கூடிய ஒரு குரல் வளத்தை பெற்றவர். அசாத்திய திறமை. தையல்காரன் படத்துக்கு எனக்கு இசையமைக்கும் போது அவரோடு பங்களித்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக சொல்லலாம். நானே இசையமைத்து திருப்பாடும் பண்ணும்போது அத்தனை பாடையும் நீ பாடுன போது இல்லை இல்லை பிரித்து கொடு, என்ன மாதிரி எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த வாய்ப்புகளையும் சக அவங்களுக்கு யார் யார் பாடினாங்கன்றது தெரியும் போது அவங்களுக்கே தெரியாது இது எஸ்பிபி சார் விட்டு கொடுத்தாருன்னு. அப்படி தான் மட்டும் வாழலை, எல்லாரையும் வாழ வைக்கணுன்ற ஒரு மனித பாங்கு, ஒரு உண்மையான ஏழை பங்காளன்னு சொல்லலாம். உலகத்திலேயே சில குரல்கள் உருட்டும், மிரட்டும், திரட்டும், ஆனால் இவர் குரலோ உருகும், உருக்கும், கெஞ்சும், கொஞ்சம் அழும், எழும்,
பெரிய மாமனிதர் எஸ்பிபி. அவர் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. எஸ்பிபி சார், 40,000 பாடல்கள், உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியாது பாலு சார், மறக்கவே முடியாது. நான் நடிகர் உதயா பேசுகிறேன். எஸ்பிபி ஐயா அவர்கள் நம்ம கூட இல்லைன்றது ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் மூலிமா அவர் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். காலையிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துடும், அவர் பிழைச்சிடுவார் அப்படின்ற ஒரு ப்ரேயர்ஸ் வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் மத்தியானம் வந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதை ஜீரணிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களை கேட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் போவோம். ஸோ இனிமேலும் கண்டிப்பாக அவருடைய பாடல்கள் மூலிமா வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். அவருடைய குடும்பத்தாருக்கும் சரண் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆன்மா இறைவனை சாந்தியடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். பாலு, சீக்கிரம் எழுந்து வா, உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன், கேட்கல, நீ கேட்கல, போயிட்ட. எங்கே போன? கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டியா? இங்கே உலகம் ஒரு சூன்யமாக போச்சு. உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல. பேசுகிறதுக்கு பேச்சு வரல, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எல்லா துக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, இதுக்கு அளவு இல்லை.